வணக்கம். பூஜ்ய குருதேவர் சுவாமி சின்மயானந்தருடைய பிறந்த நூற்றாண்டை முன்னிட்டு சின்மயா மிஷன் உலகளாவிய ரீதியில் பல பணிகளை ஆற்றி வந்து கொண்டிருக்கிறது. சின்மயா மிஷன் என்கின்ற ஆன்மீக நிறுவனத்தை, ஆச்சிரமத்தை ஸ்தாபித்த அதனுடைய ஸ்தாபகர் பூஜ்ய குருதேவர் சுவாமி சின்மயானந்தர் 1916 மே மாதம் 8ஆம் தேதி கேரளாவிலே எர்ணாகுளம் என்கின்ற ஊரிலே அவதரித்தார். அவர் அவதரித்து சின்மயா மிஷன் என்கின்ற நிறுவனத்தை நிறுவி உலகளாவிய ரீதியிலே இன்று 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலே 400க்கும் மேற்பட்ட ஆச்சிரமங்களை கொன்று இதனுடைய பணிகள் நடைபெற்று வருகின்றன. இலங்கை நாட்டிலும் 1979ஆம் ஆண்டிலிருந்து கொழும்பு மலையகத்திலே நுவரெலியா மாவட்டத்தில் ரம்புடை என்கின்ற ஊரிலே, மற்றும் கிழக்கு மாகாணத்திலே திருகோணமலை, மட்டக்களப்பு, வடமாகாணத்திலே யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மற்றும் மத்திய மாகாணத்திலே கண்டி ஆகிய 7 இடங்களிலே சின்மயா மிஷனுடைய பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. 6 ஆச்சாரியார்கள் இலங்கையிலே சின்மயா மிஷன் பணிகளை ஆற்றி வருகின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய பூஜ்ய குருதேவர் சுவாமி சின்மயானந்தருடைய நூற்றாண்டை முன்னிட்டு இலங்கையிலும் சின்மயா மிஷன் ஆச்சிரமங்கள் பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்து வருகின்றன. குறிப்பாக வடபகுதியிலே சின்மயா மிஷன் யாழ்ப்பாணமானது கடந்த வருடம் 2015ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 2016ஆம் ஆண்டு மே மாதம் 8ஆம் தேதி வரையான 1 வருட காலப்பகுதியை குருதேவருடைய பிறந்த நூற்றாண்டாக உலகளாவிய ரீதியிலே சின்மயா மிஷன் அறிமுகப்படுத்தியிருந்தது. அதை முன்னிட்டு சின்மயா மிஷன் யாழ்ப்பாணமானது 5 விசேட திட்டங்களை கடந்த வருடம் ஆரம்பித்திருந்தது. 1, தினந்தோறும் ஆச்சிரமத்திலே குரு பாதுகா பூஜை. ஒவ்வொரு நாளும் மாலையிலே 6:15 மணிக்கு குரு பாதுகா பூஜை தினந்தோறும் நடந்து வந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலத்திலே ஒவ்வொரு வியாழக்கிழமைகளில் மட்டும் நடைபெற்றிருக்கக்கூடிய பூஜை இப்பொழுது ஒவ்வொரு நாளுமே நடைபெற்றது. இந்த ஆச்சிரமத்தினுடைய ஆன்மீக அதிர்வுகளை, குரு பக்தியை மேலோங்க செய்திருக்கிறது. ஒரு வருடமாக தொடர்ந்து தினசரி. 2, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் காலையில் ஒரு வித்யாலயத்திலே விழுமிய உரை, வித்யா ஆலயம் விழுமிய உரை. அதே போல 3, வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களிலே ஆலயங்களிலே அருளுரை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஒரு பாடசாலையை தெரிந்தெடுத்து அங்கே ஆன்மீக அருளுரையும், மாலையிலே ஒரு ஆலயத்தை தெரிவு செய்து அங்கே ஒரு அருளுரையும் இடம்பெற்று வந்தது. இவ்வளவு காலம் இடம்பெற்று வந்து கொண்டிருக்கின்றன. விழுமிய உரை என்பது விழுமியங்களை, நல்ல பண்புகளை எங்களுடைய மாணவ சமூகத்துக்கு எடுத்து சொல்லுகின்ற விதத்திலே இன்றைய சமூக புரல்வுகளுக்கு எது மூல காரணமோ அதை இல்லாமல் செய்கின்ற பணியை அது ஆற்றி வருகிறது. அவர்களுடைய மட்டத்துக்கு ரங்கி அவர்களுக்கு புரியக்கூடிய விதத்திலே, நட்பு ரீதியிலே அவர்களையும் அரவணைத்து கொண்டு செல்லக்கூடிய விதத்திலே அந்த கருத்துக்களை எடுத்து சொல்வது கல்வி துறை மட்டத்திலே மிகப்பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 3 திட்டங்கள். 4, ஒவ்வொரு, அதாவது இல்லந்தோறும் பகவத்கீதை. எங்களுடைய சின்மயா மிஷன் அடியவர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் 1 மாதத்தில் 1 நாள் ஒரு அடியவருடைய வீட்டிலே குரு பாதுகா பூஜை செய்து பஜனை பாடி பகவத்கீதையினுடைய பெருமையை பற்றி அங்கே ஒரு உரையாற்றப்பட்டு கேள்வி பதில் நிகழ்வும் இடம்பெற்று நடைபெறுவது வழக்கம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அன்பர்கள் வீட்டிலே நடைபெறும். ஒரு வருடமாக தொடர்ந்து இது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு அன்பர்கள் வீட்டிலே இந்த இல்லந்தோறும் பகவத்கீதை என்கின்ற பகவத்கீதையை பற்றி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகின்ற நிகழ்வு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. அது 4வது நிகழ்வு. ஆச்சாரியார் அவர்களே அனைத்து உரைகளையும் ஆற்றுவார். அனைத்து பணிகளையும் ஆச்சாரியரே ஆற்றி வருகிறார். எங்களுடைய சின்மயா மிஷனை பொறுத்தவரையில் ஆச்சாரியர் தான் அனைத்து உரைகளையும் ஆற்றக்கூடியவராக இருக்கிறார். அடுத்து 5, மாதந்தோறும் கிராமங்களில் பகவத்கீதை ஞான யஜ்ஞம். நாங்கள் ஞான யஜ்ஞம் என்று சொல்வது ஆன்மீக அருளுரை தொடர்ந்து 5 நாட்கள் நடைபெறும் பொழுது அதை ஞான யஜ்ஞம் என்று சொல்கிறோம், யாகம் ஹோமம் என்று சொல்கிறோம். ஞானத்திலே ஒரு வேள்வி, ஞான வேள்வி. அப்படி ஒவ்வொரு மாதந்தோறும் ஒவ்வொரு கிராமங்களை தெரிந்தெடுத்து தொடர்ந்து 4 நாட்களோ 5 நாட்கள் ஆன்மீக ஞான யஜ்ஞம் நடைபெறும். அதுவும் கடந்த 1 வருடமாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த 5 செயற்திட்டங்களையும் ஆரம்பித்திருக்கக்கூடிய நாங்கள் 1 வருடமாக இந்த 5 செயற்திட்டங்களுமே நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. தினசரி, வாரந்தோறும், மாதந்தோறும் என்ற வகையில். தினசரி 1 நிகழ்வு, வாரந்தோறும் 2 நிகழ்வு, பாடசாலை ஆலயம். மாதந்தோறும் 2 நிகழ்வு, இல்லந்தோறும் பகவத்கீதை, கிராமந்தோறும் கீதை ஞான யஜ்ஞம். இந்த செயற்திட்டங்களோடு இப்பொழுது மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 8ஆம் தேதி வரை சின்மய வாரம் என்று அறிமுகப்படுத்தி
பல விசேட நிகழ்வுகளை இப்பொழுது நாங்கள் ஆற்றி கொண்டிருக்கிறோம். அதிலே நூற்றாண்டை முன்னிட்டு, பிறந்த நூற்றாண்டை முன்னிட்டு சின்மைய வாரம் என்றே அறிமுகப்படுத்தி இந்த வாரத்தை, அதை முன்னிட்டு பல நிகழ்வுகளை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். ஒன்று, இந்த ஒரு வார காலப்பகுதியிலும் பத்திரிகைகளிலே எங்களுடைய குருது அவருடைய பொன்மொழிகள், அவரை பற்றிய விடயங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டிருக்கின்றன. இரண்டாவது, ஒவ்வொரு நாளும் இங்கே நடைபெறுகின்ற குரு பாதுகா பூஜைக்கு மேலதிகமாக 15 நிமிடங்கள் அவருடைய நாமம் உச்சாரணம் செய்யப்படுகிறது, ஜபம் செய்யப்படுகிறது. அது இரண்டாவது திட்டம். மூன்றாவது, ஒவ்வொரு நாளும் காலையில் 6:30 to 7:30 வரை, கடந்த ஞாயிற்றுக்கிழமை மே மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்து நாளை வரை, சனிக்கிழமை வரை தியான பயிற்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான்காவது, மாலையில் 6:30 to 7:30 வரை வாழ்க்கை பாதை அதுவே கீதை என்கின்ற ஆன்மீக ஞான யஜ்ஞம், பகவத்கீதையை அடிப்படையாக வைத்த சொற்பொழிவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஐந்தாவது, எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நாளை மறுதினம் 8ஆம் தேதி குருதேவர் அவதரித்த நாள் 8 தான், அன்றைய தினம் காலை 9 to 12 வரை சிம்மையா மிஷன் நல்லூர் ஆச்சிரமத்திலே இரத்த தானம் நடைபெற இருக்கிறது. அது அடுத்த நிகழ்வு. அடுத்த நிகழ்வாக யாரும் கலந்து கொள்ளலாம், 50 கிலோகிராம் நிறைக்கு அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் இங்கே அந்த இரத்த தானத்தில் கலந்து கொள்ளலாம், அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அடுத்ததாக, அன்றைய தினம் மாலை ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் தேதி மாலை 5:30 to 7:30 மட்டும் குரு பாதுகா பூஜை, பஜனை, சத்சங்கம் மற்றும் குருதேவருடைய நாமஜபம், அதோடு 100 தீபங்கள் ஏற்றுதல், 100வது விழா என்றபடியே 100 தீபங்கள் ஏற்றுதல் மாலையில் ஒரு விசேஷ நிகழ்வாக நடைபெற இருக்கிறது. இங்கே எங்களுடைய சிம்மையா மிஷன் ஆச்சிரமத்திலே எங்களுடைய குருதேவருடைய படம் இருக்கக்கூடிய மண்டபத்திலே அந்த நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அப்போது இதில் பார்த்தீர்கள்னா, பத்திரிகைகளில் ஒரு விழிப்புணர்வு, தினசரி குருதேவருடைய நாமத்தை சொல்லுகின்ற ஒரு ஜபம், காலையில் தினசரி தியான பயிற்சி, மாலையில் தினசரி ஞான யஜ்ஞம், 4, ஐந்தாவது எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற இரத்த தானம், 6வது மாலையில் நடைபெறுகின்ற பூஜை தீபமேற்றுதல் ஒரு நிகழ்வு, 7வது கடந்த வாரம் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் கர்மயோகம், சிரமதானம் என்பதை நாங்கள் கர்மயோகம் என்று சொல்லுவோம், அது ஆச்சிரமத்திலே நடைபெற்றது, அது நடந்து முடிந்து விட்டது. ஆச்சிரமத்தில் கர்மயோகம் நடைபெற்றது, அது நடந்து முடிந்து விட்டது. 7வது 8வது, வலம்புரி பத்திரிகையின் அனுசரணையோடு ஒவ்வொரு நாளும் வலம்புரி பத்திரிகையிலே பகவத்கீதை வினாடி விடா போட்டி வந்து கொண்டிருக்கிறது. 1ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை ஒவ்வொரு நாளும் 2 கேள்விகள் வருகின்றன, மொத்தம் 36 கேள்விகள். 6ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரை உள்ள மாணவர்கள் பங்கு பெற்றலாம். அதனுடைய எழுத்து பரீட்சை 22ஆம் தேதி யாழ் வேம்படி மகளிர் கல்லூரியில் காலை 10 மணிக்கு நடைபெற இருக்கிறது. அதிலே வெற்றி பெறுகின்ற முதல் 9 மாணவர்களுக்கு, முதல் 3 பிரிவுகளிலும் 3 மாணவர்கள், 6, 7, 8 கீழ்பிரிவு, 9, 10, 11 மத்திய பிரிவு, ஏலவெல் காப்போது உயர்தரம், 12, 13 மேற்பிரிவு, 3 பிரிவிலும் முதல் 3 பேரை தெரிவு செய்து, நிறைவு நிகழ்வாக எதிர்வரும் 29ஆம் தேதி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நல்லூர் துர்காமணி மண்டபத்தில் மாலை 4 மணி முதல் நடைபெற இருக்கின்ற சின்மய பிறந்த நூற்றாண்டு விழாவிலே அந்த மாணவர்களுடைய இறுதி வினாடி வினா போட்டி நேரடியாக நடைபெற இருக்கிறது. இந்த சின்மய பிறந்த நூற்றாண்டு விழாவிலே நல்லூர் துர்காமணி மண்டபத்தில் எதிர்வரும் 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு நடைபெறுகின்ற அந்த விழாவிலே துறவிகள், இந்து குருமார்கள், சைவ குருமார்கள் போன்ற குருமார்கள், சமய பெரியார்கள், ஒவ்வொரு திணைக்களங்களைச் சார்ந்த பெரியோர்கள் போன்ற அனைவரையும் நாங்கள் அந்த நிகழ்விலே அழைத்திருக்கிறோம். இந்திய துணை தூதுவர், யாழ் மாவட்ட அரசு அதிபர், ஆளுநருடைய செயலாளர், கல்வி திணைக்கள் அதிகாரிகள், சுகாதாரத்துறைக்கள் அதிகாரிகள் என்று அனைத்து பெரியவர்களையும் கடந்த 5 வருடங்களுக்கு மேற்பட்ட காலமாக சிம்மையா மிஷன் யாழ்ப்பாணத்திலே பணியாற்றுவதற்கு உறுதுணையாக இருந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களை நாங்கள் அதில் அழைத்து ஒரு அவர்களை அதிதிகளாக அழைத்து நாங்கள் ஒரு கௌரவம் செய்கின்றோம். சின்மயம் என்கின்ற பிறந்த நூற்றாண்டு விழா மலரையும் வெளியீடு செய்ய இருக்கிறோம். கலை நிகழ்வுகளும் இருக்கின்றன. சிறப்பு மலர், நூற்றாண்டு சிறப்பு மலர் சின்மயம் என்கின்ற பெயரிலே வெளிவர இருக்கிறது. அத்தோடு கலை நிகழ்வுகளும் அதிலே நடைபெற இருக்கின்றன. அது அந்த விழாவை பற்றிய நிகழ்வோடு, அந்த விழாவோடு எங்களுடைய சின்மயா மிஷன் யாழ்ப்பாணத்தின் குருதேவர் சுவாமி சின்மயானந்தருடைய பிறந்த நூற்றாண்டு விழா நிகழ்வுகள் அனைத்தும் நிறைவுக்கு வருகின்றன. 8ஆம் தேதி தான் அவர் பிறந்தது. அதுதான் ஆச்சிரமத்தை தீபமேட்டி பூஜை செய்து ஆத்மார்த்தமாக செய்கிறோம். 8ஆம் தேதி இலங்கையில் இருக்கின்ற அனைத்து ஆச்சிரமங்களிலும் இந்த பூஜைகள் நடைபெறுகின்ற காரணத்தினால் நாங்கள் இங்கே நடக்கின்ற விழாவில் கூட எங்களுடைய ஏனைய கிளை ஆச்சிரமங்களைச் சேர்ந்த துறவியர்கள் அன்பர்கள் பங்கு பெற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தினால்
மே 8 அந்தந்த ஆசிரமங்களிலே வழிபாட்டை செய்து கொண்டு அடுத்த கிழமை மே 15 ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு சின்மயா மிஷன் கொழும்பு வல்லவத்தை ராமகிருஷ்ண மிஷன் மண்டபத்தில் மாலை 6 ஒரு கலை நிகழ்வை 100 விழாவை கொண்டாட இருக்கிறார்கள். அதற்கு அடுத்த வாரம் மே 20 ரம்படை ஸ்ரீ பக்த ஹனுமான் ஆலயத்தில் ஹனுமான் சாலிசா யாகம் திருகோணமலை சின்மயா மிஷனாலே நடாத்தப்பட இருக்கிறது. அதற்கு அடுத்த கிழமை மே 29 யாழ்ப்பாணம் சின்மயா மிஷனாலே நல்லூர் துக்காமணி மண்டபத்தில் இந்த விழா நடத்த இருக்கிறது. அப்போ எல்லா நிகழ்வுகளிலும் எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். இப்போ இந்த மே மாதம் முழுவதுமே இலங்கையில் சின்மயா மிஷனுடைய குருநாதர் குருதேவர் சுவாமி சின்மயானந்தருடைய பிறந்த 100 விழா நிகழ்வுகள் அகில இலங்கை ரீதியில் நடைபெற இருக்கின்றன.